கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஊட்டவில்லை என்று சொல்லி மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறது. அந்த கட்சிக்கு இனிமேல் எதிர்காலம் இல்லை என்பதை சொல்லுகிற தேர்தலாக தமிழ்நாட்டில் நடந்த 9 மாவட்ட உள்ளாட்சி தேர்தலிலும் அதேபோல வேறு மாவட்டங்களில் நடந்த இடைத்தேர்தலிலும் மிகப்பெரிய வெற்றி தமிழகத்தின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் இன்றைக்கு பெற்றிருக்கிறார்கள். அதற்கு காரணம் கடந்த 4-5 மாத காலத்தில் இந்த ஆட்சிக்கு இருக்கிற நல்ல பெயர், பொதுமக்கள் இந்த ஆட்சியை தொடர வேண்டும், இந்த ஆட்சிக்கு தருகிற நல்ல நற்சான்றிதழாக இந்த தேர்தல் முடிவுகள் வந்திருக்கிறது. நாங்கள் 10 வருட காலம் அதிமுகவை எதிர்த்து நாங்கள் போராடி வந்திருக்கிறோம். போராடி வந்த நேரத்திலும் அவர்கள் ஆளுங்கட்சியாக இருந்த நேரத்தில் கூட உள்ளாட்சியில் 60-70% வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு பெற்றிருந்தது. ஆனால் 4 மாத காலத்தில் இன்றைக்கு அதிமுக இருக்கிற இடம் தெரியாமல் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறது. அந்த கட்சிக்கு இனிமேல் எதிர்காலம் இல்லை என்பதை சொல்லுகிற தேர்தலாக இந்த தேர்தல் இருந்திருக்கிறது. ஆர்வி உதயகுமார் வந்து தேர்தல் நடந்த இடத்துல எந்த இடத்துல தகராறு நடந்தது, எந்த இடத்துல நாங்கள் வந்து தப்பாக நடந்துக்கிட்டோம், எந்த இடத்துல நாங்கள் அவங்க காலத்தில் மாதிரி நாங்கள் அறிவித்தோம்னு ஏதாவது ஒரு இடத்த சொன்னால் கூட நாங்கள் ஒத்துக்கிறோம். தேர்தல் நேர்மையாக நடந்திருக்கிறது. கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணு ஊட்டவில்லை என்று சொல்லி இன்றைக்கு இருக்கிற மந்திரிகள் எதையாவது ஒன்றை சொல்லி தலைமையிடம் தப்பித்து கொண்டிருக்கிறார்கள். Thank you.